ஓம் ஸ்ரீ குருப்பியோ தமிழ் தமிழ்மொழி பேசுகின்ற இந்துக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளை தெரிவித்து மகிழ்கிறேன் இந்த புத்தாண்டிலே அனைவரும் நோயில்லாமல் முழுமையான ஆரோக்கியத்துடன் நல்ல மனநிலையுடன் சிறந்த அறிவுடன் நல்ல பொருளாதாரத்தோடு நல்ல உறவுகளோடு அமைதியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலே இருக்கக்கூடிய தெய்வ எல்லாம் மனமார நினைந்து வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன் இந்த வருடத்திலே நாம் எல்லோரும் ஒரு நல்ல சங்கல்பத்தை செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஹிந்து மதத்தை எப்படியாவது அதுவும் ஹிந்து மதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளை எப்படியாவது இவர்களுக்குள்ள பிரிவினை உணர்ச்சியை வளர்த்து எல்லோரையும் பிரித்து தங்களுடைய மதத்திற்கு சார்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கருதி ஒரு மாபெரும் கூட்டம் பொருள் பலம் ஆழ்பலத்தோடு வேலை செய்கிறது நாம் அது பெரிய அளவில் இருந்தாலும் சிறிய அளவில் இருந்தாலும் அதனை நாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் நமக்குள் பலவிதமான பிரிவுகள் இருந்தாலும் நாம் எல்லோரும் கடவுளை குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறோம் நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் உண்மையில் இல்லை எல்லோருக்கும் நம்முடைய மதத்திலே சிறந்த பொறுப்புகள் சமூக தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த பொறுப்புகள் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்றன சமுதாயத்தின் நன்மையையே இடைவிடாது காலையிலிருந்து மாலை வரை பிரார்த்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு மாபெரும் சக்தியை அதனுடைய ஆற்றலை தங்களுடைய ஒழுக்கத்தால் பாதுகாத்து சமூகத்துக்கு வழங்க வேண்டிய பொறுப்பை உடையவர்களாக ஒரு சாரார் இருக்கிறார்கள் அதே சமயம் நாட்டு மக்களுடைய நன்மையை தங்களுடைய வீரத்தாலும் ஆற்றலாலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே சிலர் இருப்பார்கள் பொருளாதாரத்திற்கென்றே சிலர் பணியாற்றி கொண்டிருப்பார்கள் பொருளாதார பொறுப்பு அவர்களுக்கு அதே போல இந்த மூன்று பொறுப்பாளர்களிடத்திலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சாரார் இதில் உள்ள ஓராயிரம் உட்பிரிவுகள் இருந்தாலும் எல்லோருடைய நோக்கமும் சமூகத்தினுடைய நன்மை நாம் அனைவரும் இறைவனுடைய வடிவங்கள் நம்முடைய ஹிந்து மதம் கடவுள் எங்கோ இருக்கிறார் சொர்க்கத்தில் இருக்கிறார் அங்கிருக்கிறார் இங்கிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவதில்லை ஒரு குழந்தைகளுக்கு பாடம் சொல்வதற்கு வேண்டுமானால் அவற்றை நாம் பயன்படுத்துவோம் ஆனால் உண்மையில் அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் தூணிலும் துரும்பிலும் அந்த இறைவன் இருக்கிறார் அந்த இறைவனை சார்ந்திருந்து நாம் எல்லோரும் அறம் பொருள் இன்பம் வீடு இவற்றை பெறுவதற்காக ஓயாது நாம் முயற்சிக்கிறோம் எல்லா மதத்தினரும் எல்லா சமூகத்தினரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஹிந்துக்கள் அந்த இந்துக்களிலே பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதில் தமிழ்மொழி பேசக்கூடியவர்களும் ஒருவர்கள் ஒரு சாரார் ஆக தமிழ்மொழி பேசுகின்றவர்கள் ஏதோ தனியாக பிறந்துவிட்டவர்கள் என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அது ஒரு மாயக்கருத்து ஏமாற்றுவது மொழி என்பது நம்மை சார்ந்திருக்கிறது நாம் மொழியை சார்ந்து இல்லை எத்தனையோ தமிழர்கள் அவர்களுடைய குழந்தைகள் இன்று தமிழ்மொழி பேசாமல் இருக்கிறார்கள் தமிழ்மொழியினுடைய சிறப்பை அறியாதவர்களாக இருக்கிறார் தமிழ் நன்றாக பேசக்கூடியவர்கள் கூட தமிழ் நூல்களை நாளடியார் திருக்குறள் கொன்றைவேந்தன் போன்ற நூல்களை படிப்பதில்லை எனவே இந்த வருஷத்திலே நாம் ஒரு சங்கல்பம் செய்து கொள்வோம் நமது மத நூல்களை தமிழிலே இருக்கின்ற இந்து மத நூல்களை திருக்குறள் போன்ற நூல்களை நன்றாக கற்போம் கற்பதை கடைப்பிடிப்போம் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் சொன்னது போல அதை கடைப்பிடிப்போம் கடைப்பிடிப்பதன் மூலம் வருங்கால தலைமுறைக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நெறியை கற்பிப்போம் இதைச் செய்வதன் மூலம் கற்பதன் வாயிலாக கடைப்பிடிப்பதன் வாயிலாக கற்பதினாலும் கடைப்பிடிப்பதனாலும் சமூகத்திற்கு உணர்த்துவதனாலும் இந்த ஹிந்து மதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக சிறப்பாக வெளிப்படுத்தி வெறும் சொல்லளவில் இந்துக்களாக இல்லாமல் உயிரோட்டத்தோடு கூடிய இந்துக்களாக வாழ்வதற்கு நாம் இந்த வருஷத்திலே இந்த புத்தாண்டிலே தமிழ் புத்தாண்டிலே பிலவ வருஷத்திலே நாம் உறுதியை மேற்கொள்வோம் சங்கல்பம் செய்து கொள்வோம் அதற்கு சூரிய பகவான் அனைவருக்கும் ஒளியைக் கொடுக்கக்கூடிய சூரிய தேவன் செங்கதிர் தேவன் அவனுடைய சிறந்த ஒளியை தேர்வோம் வணங்குவோம் அவன் நமது அறிவை தூண்டி இந்த கற்றல் கடைப்பிடித்தல் கற்பித்தல் என்ற வழியிலே நம்மை தூண்டி அருள் புரியட்டும் எல்லோரும் இந்த தமிழ் புத்தாண்டிலே சூரிய பகவானை நன்றாகப் போற்றி வணங்குவோம் என்று வாழ்த்தி இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஓம்